ஹலோ எவ்ரிவான், இதுவரைக்கும் எமது பெற்றுகிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லை வந்து பாருங்க, முதலாம் வினா வினாறு விடை, அதை வினா விடை வினா விடைன்னு தந்திருக்காங்க. அஞ்சு வினாவும் அஞ்சு ஆறு வினாவும் ஆறு விடைகளும் தந்திருக்காங்க இங்கே. அப்போ ஆறு வினா ஆறு விடை இருக்குங்க பாருங்க. 41-42 ஆகிய வினாக்கள் பின்வரும் போலீஸ் விசாரணையின் போது கலந்துரையாடலை அடிப்படையாக கொண்டவை பாருங்க. இதில் போலீஸ்காரர் ஆறு கேள்விகளை கேட்கும் போது பாருங்க, சாட்சிகள் ஆறு பதில்களை அளித்தார்களாம். சாட்சி வந்து ஆறு பதில்களை அளிச்சிருக்காங்க. அந்த பதில்களை கவனமா பார்த்துக்கொள்ளுங்க, வினாவையும் விடையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இதெல்லாம் ஒன்று வாசிச்சு நம்ம இருக்கிற டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டிரெக்டா கேள்விக்கு போவோம். ஏன்னா இவ்வளவு வாசிச்சு எடுக்கிற டைம் போகும், அதை விட கேள்வியிலேருந்து இதுக்கு போகும். பாருங்க, முதல் மூன்று பதில்களும் உண்மையாயின், அப்ப மூன்று பதில்களும் உண்மையா இருக்காம். இப்போ விடையெல்லாம் உண்மை, முதல் மூணு விடையை நம்ம டிக் பண்ணிடுவோம். சரி, ஓகே, முதல் மூன்று ஓகே விடையும் வந்தேன்னு சரியா இருக்கு, உண்மையா இருக்கு. எத்தனை பதில்கள் கட்டாயம் பொய்யாக இருக்கும்? இப்போ பலன் சேர்த்துன பதில்கள் இருக்கு நம்ம கிட்ட, மூணு பதில் தான் இருக்கு. ஓ, இந்த மூணு பதில்கள்ல கட்டாயம் பொய்யாக இருக்கும் எத்தனை கேட்கிறாங்க? அப்ப இப்படி கேள்வி எல்லாம் வருது. நாலாவது விடை. நாலாவது விடை. ஓகே ஓகே, பாப்போமே நாலாவது சொல்றீங்க. சரி பாப்போம். அப்ப நம்ம எப்படி செக் பண்ண போறோம்னு சொன்னா பாருங்க, நீர் அவரை எப்போது கடைசியா பார்த்தீர்? 2 மாதங்களுக்கு முன்னர். ஓகே, இப்ப 2 மாசங்களுக்கு முதல் ஒரு ஆளை சந்திச்சிருக்காரு. ஓகே, அப்போது அவர் உண்மை அறிந்து கொண்டாரா? இல்லை, அவர் அநேகமாக தனது பார்வையை இழந்திருந்தார். அப்ப பார்வை இல்லாத ஒரு ஆளை தான் பார்த்திருக்காரு, அப்ப அவரு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தே பாருங்க, நீர் அவரை எங்கே பார்த்தீர்? எங்க பார்த்தீர்? கடைசி க ஆமன்னு போட்டிருக்காங்க. கண்டியாண்டு மலர் காட்சி, அதான் சுருக்கமா போட்டிருக்காங்களா? ஓகே, கடைசி கண்டியாண்டு மலர் காட்சியில பாத்தீங்க, நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆண்டு மலர் காட்சி என்று சொன்னா வருடத்துக்கு ஒரு தடவை வாரதான் இந்த ஆண்டு மலர் காட்சி. ஓகே, இன்னொரு பாயிண்ட் இதுல என்ன, தமது பார்வை இழந்திருந்தார். அப்ப அவருக்கு பார்வை இல்லை, அவர் ஒரு கண்டறியாத நபர் ஒரு ஆள். அதே வேளையில இது ஆண்டுக்கு ஒருக்கா நடக்கிற காட்சி, கண்காட்சி. இது உண்மைதானே இதெல்லாம்? அப்ப இது ரெண்டு முக்கியமான கீ பாயிண்ட். இப்போ வந்து பாருங்க, அவர் பூக்களை வாங்கினாரா? இல்லை, அவர் அவற்றின் நிறம் பற்றி திருப்தி அடையவில்லை. ஒரு கண்டறியாத ஒருவர் அதுல நிறத்தை பத்தி எப்படி திருப்தி அடைகிற, திருப்தி அடையாத விஷயத்த சொல்லிடும்? அவருக்கு நிறம் விளங்குமா கண்டறியானவருக்கு? இல்லை. அப்ப இது பிள்ளை, இது பொய் தான். அப்ப இது பிள்ளை, இது பொய். அடுத்தது, நீர் அவரை மீண்டும் பார்ப்பீரா? பாருங்க, ஆம், மூன்று கிழமைகளில். எப்படி மூன்று கிழமையில பார்க்கலாம்? இது ஆண்டு கண்காட்சி, ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு கதை நடக்கும், ஆண்டு மலர் காட்சி. இவர் 2 மாசங்களுக்கு முதல் தான் பார்த்திருக்காரு, திருப்பி 3 கிழமையால அடுத்த ஆண்டு வந்துருமா? இல்ல, வராது, வராது. ஓகே, அப்ப என்ன இது வந்து பிள்ளை? இது ரெண்டும் போய் தான். அது எங்கே நடைபெறும்? அது எங்கே நடைபெறும்னு கேட்கிறாங்க. எங்கே நடைபெறும்? அடுத்த கண்டி ஆண்டு மலர் காட்சியில். இது உண்மையா இருக்கலாம், ஏன்னா மலர் காட்சியில அவரை பாக்குறாங்க. சம்டைம் ஒரு மலர் காட்சியில வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் இருக்கலாம், யாராச்சும் ஒரு ஆள் இருக்கலாம். இது சரியா வர வாய்ப்பு இருக்கு, இது பிழையாவும் வரலாம், சரியாகவும் வரலாம். ஆனா இங்க வாய்ப்பு இருக்கு, இது ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா நமக்கு தேவை என்ன? கட்டாயம் பொய். எது கட்டாயம்? எது பொய்? இது ரெண்டும் தான் பொய். இப்ப ரெண்டு பொய் இருக்கு கட்டாயம். அப்ப மூணாவது ஆன்சர் ரெண்டு பொய். ஓகே, சரி, அடுத்த 42வதையும் பாருங்க. அப்படியே அநேகமாக உண்மையாக இருக்கக்கூடிய விடைகளின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை. இப்ப உண்மையாக இருக்கக்கூடிய விடைகளை உயர்ந்தபட்ச எண்ணிக்கை எத்தனை, மேக்சிமம் உண்மையா இருக்கலாம் கேட்கிறாங்க. அப்ப நமக்கு தெரியும் இது ரெண்டு முரணானது. இங்க பார்வையை இழக்கிற ரெண்டு விஷயமும் இந்த என்ன நிறம் பத்தி திருப்தி அடையலன்னு ஒன்று கொண்டு முரணான சொற்கள், முரணான கருத்துக்கள். இங்க ஆண்டு காட்சி என்று சொல்றதும் இங்க மூன்று கிழமைகளை சந்திக்கிறது முரணான விஷயம். முதல் மூணுமே அவன் சொன்ன மாதிரி சரி என்று எடுத்தோம்னு சொன்னா இதுவும் சரி வரலாம், இதுக்கு வாய்ப்பு இருக்குதானே? ஏன், அநேகமாக உண்மையாகிறது உயர்ந்தபட்ச எண்ணிக்கை. இப்ப விடைகள்ற உயர்ந்தபட்ச எண்ணிக்கைன்னு தான் கேட்கிறாங்க நமக்கு இந்த இடத்துல. உயர்ந்தபட்ச எண்ணிக்கைன்னு சொல்ற பட்சத்துல
இது உண்மையாகத்தான் இருக்கு. நாலுதான் ஏன்னா வழக்கமாக மூணு இருக்கு, அவங்க மூணு உண்மை என்று சொல்லியிருக்காங்க. அதோட சேர்த்து நம்ம இதே உண்மைன்னு எடுத்த மாட்டா, நாலுதான் உண்மை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதுக்கு மேல உண்மை வராது. அப்ப நாலு உண்மை இருக்குங்க. சரி, எல்லாருக்கும் விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேள்வி. நம்ம அடுத்த இது இந்த கேள்விய பாருங்க, இதுக்கு மூவ் ஆகும் நம்ம. நல்லா பாத்துக்கொள்ளுங்க, ஒரு அட்டவணை தந்திருக்காங்க பாருங்க. 43, 44 ஆகிய வினாக்கள் பின்வரும் பந்தியை அடிப்படையா கொண்டவை பாருங்க. இந்த பந்தி ஒன்று தந்திருக்காங்க, அட்டவணை ஒன்று தந்திருக்காங்க பாருங்க. இதை பார்த்து நம்ம பயப்படுறல, என்னடா பெரிய பந்தியும் அட்டவணையும் யோசிக்கிறதுல, சின்ன விஷயம் ஒன்றுதான், காணவா பார்த்துக்கொள்ளுங்க. அம்ப கமுவாவிலிருந்து கெசல் கமுவாவுக்கு ஒரு பயணத்தை பாருங்க, ஒரு பயணத்தில் மீட் பண்ணிக்கொள்ளுங்க, தேவையெண்ணா மட்டும் பார்வின் மீட் பண்ணிக்கொள்ளுங்க, தேவையெண்ணா மட்டும் மைக்கோன் பண்ணி கேசலாம், பிரச்சனை இல்லை. இப்ப நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, அம்பகமுவா கெசல் கமுவா, நமக்கு ஊரில் நமக்கு பிரச்சனையே இல்லை, அது என்ன ஊராகவும் இருக்கலாம். பயணத்தில் அம்பகமாவில் புகையிரத நிலையத்திலிருந்து தம்பகமுவா புகையிரத நிலையம் வரையில் உள்ள ஒரு மணித்தியால புகையிரத பாதை பயணம். அப்போ ஒரு மணித்தியால புகையிரத பாதை பயணம் தான் இது, புகையிரத பாதை பயணம். ஓகே, இங்க டைம் டிஃப்ரெண்டா இருக்கு, 8:05 போகுது, 8:10, 9:10 போகுது, எல்லாம் ஒரு மணித்தியாலம் மட்டும் இல்லை, 5-10 கூடி குறையுது. ஓகே, சராசரி ஒரு மணித்தியாலம், அதுதான் விஷயம். இப்ப வந்து பாருங்க, தம்பகமுவா புகையிரத நிலையத்தில் இருந்து இப்ப என்ன அம்பகமுவால இருந்து தம்பகமுவாவுக்கு போறாங்க. இங்க போயிட்டு இந்த புகையிரத நிலையத்தில இருந்து என்ன செய்ய போறாங்க, நாரங்கமுவா பேருந்து தரிப்பிடம் வரையும் ஒரு 15 பேருந்து பயணம் கொண்டு இருக்கான். இதுக்கு பிறகு ஒரு 15 பேருந்து பயணம் கொண்டு இருக்கு, 15. ஓகே, இது வந்து பஸ். ஓகே, இதுக்கு பிறகு ஓகே தம்பகமுவால இருந்து புறப்படுறாங்க, புறப்படுறதா இந்த சந்திக்காங்க, இந்த பஸ் சொல்லியிருக்காங்க பேருந்து, இதான் இந்த 15 பேருந்து. இங்கே 9:05 இந்த 15 பிளஸ் பண்ணணும், 9:10 அதில் 15 பிளஸ் பண்ணணும், 9:25 15 பிளஸ் பண்ணணும், எல்லாத்துக்கும் 15 தான். இறுதியாக நாரங்கமுவா பேருந்து தரிப்பிடத்திலிருந்து கெசல் கமுவா வரையுள்ள ஒரு 5 முச்சக்கர வண்டி பயணம். அப்ப லாஸ்டாக 3-wheeler முச்சக்கர வண்டி ஒரு 5 ஒன்று ஆட் பண்ணணும். ஓகே, ஆகிய என்ன அடங்கும், இவ்வளவுதான் விஷயம் பாருங்க. புகையிரத களினும் பேருந்து களினும் புறப்பாட்டு அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது. புகையிரதம் பேருந்து எவ்வளவு டைம் புறப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இங்க ஒரு மணித்தியாலம் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு மணித்தியாலம் போய் சேர்ந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும், 8 என்று சொன்னா 9 போய் சேர்ந்துருவாரு. மியூட் பண்ணுங்க, திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கலாது, சொன்னா தேவையான மட்டும் கதைங்க. சரி, இங்க 9 பாருங்க, அப்ப இங்க 9 போவாங்க, இங்க 9:05 தான் பஸ் ஸ்டார்ட் ஆகுது, 5 லேட் ஆகுது. அதே போல அடுத்த வந்து பாருங்க, 8:10 சொன்னா இங்க 9:10 போயிருவாங்க, போன உடனே பஸ் இருக்கு, பஸ்ல ஏறிடுவாரு. இங்க போய் சேர்ந்த உடனே பஸ்ல ஏறிடுவாரு, இங்க இங்க பிரச்சனை இல்லை. 8:15 சொன்னா இங்க 9:15 போயிருவாரு, 1 தானே, அப்ப இங்க 9:15 போயிருவாரு. போனாங்கன்னு சொன்னா இங்க எத்தனை மணி, 9:25, அதாவது 10 வெயிட் பண்ணணும் பஸ்ஸுக்கு. இங்க 8:25 சொன்னா 9:25 போய் சேர்ந்துருவாங்க. ஓகே, இப்படி என்ன சொன்னா என்ன அர்த்தம், இங்க இங்க 5 பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும், 9:25 இங்க 9:30 5 பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவாங்க, இங்க 8:35 இங்க 9:35. அப்ப இதுதான் சாதாரண விஷயம், நீ சும்மா நோமலா பென்சிலால டிக் பண்ணிக்கொள்ளலாம், உங்களோட பேப்பர்ல டிக் பண்ணலாம், பென்சிலால நோட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்ப வந்து பாருங்க, திரு டெல் கோட ஒரு ஆள் பேர் இது, நமக்கு அது தேவையில்ல. அம்பகமாவிலிருந்து கெசல் கமுவா வரையுள்ள தனது பயணத்தின் பயணத்துக்கு 1:30 செலவிடுறாராம். நல்லா பாத்துக்கொள்ளுங்க, 1:30 செலவிட போறாரு இவர். அவருடைய புகையிரதம் அம்பகமுவா புகையிரத நிலையத்திலிருந்து எப்போது புறப்பட்டது, நல்லா பாத்துக்கொள்ளுங்க, எவ்வளவு பயணத்துக்கு செலவிடுறார், 1:30 செலவிடுறாரு.
அவருடைய புகையரதம் எப்படியாம் அம்பகமுகாவில் புகையரத்தில் இருந்து எப்போது புறப்படும் கேட்கிறாங்க. சரி, ஒன்றரை மணி தேளமர் செலவிட போறாரு. அப்ப இந்த ஒன்றரை மணி தேளத்துல இருந்து இருபதை நம்ம கழிக்கலாம். இருபதுன்னு சொன்னா இந்த பஸ் பயணத்துக்கு 15, த்ரீ வீலருக்கு 5. அப்ப இந்த 20 கழிச்சுட்டோம்னு சொன்னா ஒரு மணி தேளம் 10 நிமிடம். அதாவது 10 நிமிடம் அதுல இடையில பஸ்ஸுக்கு வெயிட் பண்றது இதுக்குள்ளாம வரப்போகுது. மொத்தமா எல்லாம் சேர்த்து தான் இந்த ஒரு மணி தேளம் 30 நிமிடம் பயணம் பண்ணி சொல்றாங்க. தனது பயணத்துக்கு இவ்வளவு எடுக்கு டைம் மொத்தமா சேர்த்து தான் சொல்றாங்க. அப்ப இதுல வந்து ஒரு மணி தேளம் 10 நிமிடம் வரப்போகுது. இப்ப நமக்கு ஆன்சரை பார்க்கணும் எப்படின்னு சொன்னா, ஒரு மணி தேளம் 10 நிமிடம் இருக்கக்கூடிய மாதிரி ஆன்சரை பார்க்கணும். இதுல ஒரு மணி தேளம் 10 நிமிடம் எங்க ஆன்சர் இருக்கு அப்படி பார்க்கணும். இந்த புறப்புற டைமர் நீ செக் பண்ற பாருங்க, இந்த இடத்துல சரியா வரும். இங்க 8:15, 9:25 ஒரு மணி தேளம் 10 நிமிடம் கேட்போண்டி சரிக்கு. மற்ற இடங்கள் அப்படி இல்லை பாருங்க. ஓகே, அப்ப இங்க மட்டும்தான் அந்த 10 நிமிடம் கேப் இருக்குது சரியா. அப்ப ஆன்சர் வந்து எத்தனை மணியா இருக்கும்? 8:15. ஓகே சரி, இந்த கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க. இது எப்படி, திரு வனசிங்காவில் வனசிங்காவிலும் பார்க்க ஒரு நபர் வனசிங்கா அவங்கள பார்க்க இந்த 14 நிமிடங்கள் முன்னதாக திருமதி பாருங்க 14 நிமிடங்களை முன்னுக்கு யாரு போறாங்க, திருமதி பனாகோட அம்பகமுகா புயர் நிலையத்துக்கு வந்துள்ளார். 14 நிமிடங்கள் முந்தி வந்துட்டாங்க இந்த வனசிங்காவோட. 14 நிமிடம் முந்தி இவங்க வந்துட்டாங்க, இந்த பனாகோட வந்துட்டாங்க. இப்போ வந்து பாருங்க, எனினும் என்னவாம், அவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் கெசல்கமுவாவை வந்தடைஞ்சாங்க. கெசல்கமுவாண்டா ஃபைனலா போய் சேர்ற இடம், கெசல்கமுவா இந்த த்ரீ வீலர்ல போய் சேர்ற இடம். இங்க கடைசியா ரெண்டு பேரும் ஒன்றா வந்து சேர்ந்துட்டாங்க. அம்பகமுவா புயரத நிலையத்தில் முற்பகல் 8 மணிக்கு புறப்பட்ட திரு புகுல்கொடை, இவர் வேற ஒரு ஆள், இன்னொரு ஆள் புகுல்கொடை, இவர்கள் வரும் வரைக்கும் கெசல்கமுவாவில் காத்திருந்தார். கெசல்கமுவாவில் காத்திருக்காரு, அவங்க போய் சேர்ந்துட்டாரு, காத்துருக்காரு. திரு புகுல்கொடை அங்கு எவ்வளவு நேரம் காத்திருக்கணும்? ஓகே, அப்ப இந்த கேள்வி நல்லா பாருங்க. 14 நிமிடம் வித்தியாசம், அரே வனசிங்காக்கு முதல் 14 நிமிடம் முதல் பனா கூட புறப்படுறாங்க அம்பகமுவாவில. ஆனா ரெண்டு பேரும் போய் சேர்ற டைம் ஒன்றுதான். ஆனா 8 மணிக்கு புறப்பட்டு இருக்காரு யாரு, இந்த புகுல்கொடை. இவர் போய் இவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, இவ்வளவுதான் விஷயம். அப்ப புகுல்கொடை 8 மணிக்கு புறப்பட்டாருன்னு சொன்னா 8 மணிக்குரியது ஷெடியூல் இதான், இதான் இந்த 8 மணியே ஷெடியூல். 8 மணிக்குரிய ஷெடியூல் இதான். 8 மணின்னு சொன்னா இங்க போய் சேர்றது 9:45 இருக்கும். அங்காலே பிளஸ் அந்த 20 நிமிடங்கள், 15 + 5 = 20. அப்ப 9:25 போய் சேர்ந்துருவாரு. ஓகே, 9:25 போய் சேர்ந்துருவார் இவர். ஃபைனலா சேர்ற இடம் 9:25 இந்த டைம். ஓகே, இப்ப வந்து பாருங்க. சரி, 8:09. ஓகே, 2:09 இல்லை, இது பிள்ளையா போட்டு படிக்க 9:05 தான் இது. 9:05 இங்கால சரியா 9:25 வரும். ஓகே, இங்கே பிள்ளையா போடு படிக்கு, அதை நான் கரெக்ட் பண்ணிக்கொள்றேன். 9:25 கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. இதோட எத்தனை 20 நிமிடங்களுக்கு ப்ளஸ் ஆகும். ஓகே, புகுல்கொடை 8 மணி சொன்னால் 8 மணிக்கு போகிற டைம் என்ன, 8 மணிக்கு புறப்பட்டாருன்னா 8 மணிக்கு போகிற டைம் இது மட்டும்தான் இருக்கு. புயர நிலையத்திலேருந்து 8 மணிக்கு புறப்பட்ட புகுல்கொடை இவர்கள் வரும் வரைக்கும் காத்திருக்காங்க. அப்போ 8 மணிக்கு போனான்னு சொன்னால் இங்கே 9:25 ரீச் ஆயிடுவார். அப்போ இது இல்லை, 9:25 ரீச் ஆகுவார், இதான் ரீச் ஆகிற டைம் அவர். சரி, வனா என் பனாண்டு போட்டிக்க, ஷோட்டா போட்டிங்க வனசிங்க, இங்கால பனா கூட வனா பனாண்டு போட்டிக்கேன். இவங்க ரெண்டு பேரும் 14 நிமிடங்கள் முன், ரெண்டு பேரும் ஒரே டைமுக்கு தான் ரீச் ஆகுறாங்க. ஒரே டைமுக்கு ரீச் ஆகுறாங்கன்னு சொன்னா ஒரு ஆள் 14 நிமிடங்கள் முந்தி போனாலும் ரெண்டு பேரும் ஒரே ட்ரெயின்ல தான் ஏற போறாங்கன்னு அர்த்தம். ஒரு ஆள் வெயிட் பண்ணி ஏறுவாங்க, அப்படிதான் அர்த்தம். அப்ப ரீச் ஆகிற டைம் ஒரே டைம் தானே இவங்க ரெண்டு பேருக்கும், 14 நிமிடம் டிஃப்ரெண்ட் இருக்கணும். ஆனா அப்ப 14 நிமிடம் டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடிய மாதிரி வேற எங்கேயும் பெரியதா, இவங்க ரெண்டு பேரும் 8:25 போறாங்கன்னு வச்சுக்கொள்ளும். அதாவது இவர 8 மணிக்கே போனாங்கன்னு சொன்ன என்ன,
இவர் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர் ஒரே ட்ரெயின்ல போயிருவாங்க, 8 மணிக்கு போனா காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த 8 மணிக்கு பிறகுதான் போக வேண்டி வரும். அப்படி 8 மணிக்கு பிறகு வர டைம் கல்ல என்ன டைம், 8:10 8:10 போகலாமா? ஏன், 14 நிமிடம் கொண்டு வெயிட் பண்ணணும். அப்ப 8 மணில இருந்து ஒரு 14 நிமிடங்கள் நம்ம கூட்டணும். ஏன்னா ரெண்டு பேருக்கும் 14 நிமிடம் ஒரு கெப் வந்துருக்கு, 14 நிமிடம் வெயிட் பண்ணணும். அப்ப 8:15 வருமா? 8:15 வேற வாய்ப்பு இருக்கு. ஆனா 8 மணிக்கு போய் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஆனா பெரும்பாலும் 8 மணிக்கு போய் வெயிட் பண்ண சான்ஸ் இல்லை. ஏன், 8 மணிக்கு போனாங்கன்னா 8 மணிக்கு போயிடறதுல போகலாம் தானே. அப்ப 8:10 தான் போயிருப்பாங்க. அப்ப இந்த இடத்துலதான் நீங்க கூட பகுத்தறிவு திறனை யூஸ் பண்ணணும். இப்ப 8:10 போனா இந்த யாரு, இந்த பனா கூட 8:10 போனாங்கன்னு சொன்னா இதுல இந்த 14 நிமிடத்தால இந்த வனசிங்க போவாங்க 8:24 போவாங்க. அப்ப இவங்க 8:24 போவாங்க. 8:24 ஓகே. இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யலாம், ஒரே ட்ரெயின்ல ஏறினா தானே ஒரே டைமுக்கு ரீச் ஆகலாம். அப்ப இந்த 8:25 ட்ரெயினுக்கு தான் ஏறுவாங்க. இதுலதான் ஏறுவாங்க. இதுல ஏறினாங்கன்னு சொன்னா 9:30 ரீச் ஆகுவாங்க. 9:30 இங்க ரீச் ஆகுவாங்க, தம்பகமும் அவங்க ரீச் ஆகுவாங்க. இதுல இருந்து 20 நிமிஷத்தை நம்ம கூட்ட வேண்டும். 20 நிமிஷத்தை கூட்டினோம்னு சொன்னா 9 டைம் என்ன, 50. அப்ப கெப்ப பாருங்க, 9:25 இங்க 9:50. கெப் என்ன, 50 - 25. அப்ப கெப் வந்து 25. ஓகே, கெப் வந்து என்ன, இப்ப 25 வரும். 25 நிமிஷம் தான் அவர் வெயிட் பண்ண வேண்டி வரும். அப்ப 5வது ஆன்சர். ஓகே சரி, இந்த 45வது வினாக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பாப்போம். 45வது சொல்லுங்க பாப்போம் யாராச்சும். அதிசய பறவைகள் எனப்படும் ஒரு பறவை இனமிதிக்கா நமக்கு இருந்தாலும் ஒன்றும் இல்லை, அப்படி இருந்தாலும் ஒன்றும் இல்லை, இல்லாட்டி கொண்டும் இல்லை. இது கேள்விதான், ஜஸ்ட் ஒரு கேள்வி. அதிசய பறவை இனம், பறவைகள் அப்படி ஒரு இனம் இருக்காம். சரி ஓகே, ஒரு பெரிய நிலப்பரப்புல இருந்து என்னதான், தீவுகளுக்கு பறக்குதான். தீவு பெரிய நிலத்திலிருந்து தீவுகளுக்கு பறக்குது, பறப்பதாக கூறப்படுகின்றது. பின்வரும் கூற்றுக்களுள் எவை உண்மையாக இருப்பின், எந்த கூற்று உண்மையாக இருப்பின், மேற்குறித்த கூற்றின் நம்பக தகவை மிக பழங்குற்ற செய்யும். அப்ப அப்படி கேள்வி வந்து கொண்டிருக்கு. நான் 2016 பேப்பரும் போட்டிருந்தேன், அது பார்த்தவங்களுக்கு இந்த கேள்வி விளங்கிருக்கு, ஐடியா கிடைச்சிருக்கு. சரி பாப்போம் என்னன்னு சொல்லி. 5, 2, 5 எல்லாம் சொல்றீங்க, பாப்போம் என்ன மாதிரி சொல்லி பாப்போம். சரி, இதுல பழங்குன்று செய்யும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதாவது மிகவும் பழங்குன்று செய்யும் சொன்ன என்ன அர்த்தம், வீக்காக்கும். இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன, இதுதான் ஸ்டேட்மெண்ட். இந்த ஆசிய பறவைகள் எனப்படும் பறவை இனம் என்னவாம், இந்த பெரிய நிலப்பரப்புலேருந்து தீவுகளுக்கு பறக்குதான். இதுதான் ஸ்டேட்மெண்ட், பெரிய நிலப்பரப்புலேருந்து தீவுக்கு பறக்குதான் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பொய்யாக்க கூடாது. பொய்யாக்குற விஷயம் இல்லை, பழங்குன்ற செய்கிறேன்னு சொன்னால் என்ன, வீக்காக்கணும். பொய்யாக்குற வேற, வீக்காக்குற வேற, இதை வீக்காக்கணும் சொன்னால் இப்படி பாப்போம். ஊர்காவட்டுறை தீவிலும் பார்க்க யாழ்ப்பாணத்தில் அதிசய பறவைகள் கூடுதலாக இருக்கின்றன. சரி, இப்போ ஊர்காவல்துறை என்று சொல்றது உங்களுக்கு தெரியும், கைட்ஸ் என்று சொல்லுவாங்க. இதில் ஜஃப்னா ஆக்கள் யாரும் இருந்தால் தெரிஞ்சிக்கும், கைட்ஸ் என்று சொல்லுவாங்க. ஊர்காவல்துறை அவரது தீவு தான் அது. அது தீவிலிருந்து யாழ்ப்பாணம்னு சொல்றது தீவில, அது தீவ கட்பம். 3 பக்கம் கடலால் சூழப்பட்டது தீவ கட்பம், 4 பக்கம் கடலால் சூழ்ந்தது தீவு. அப்போ என்ன செய்யறாங்க, ஊர்காவல்துறையிலும் அது ஒரு தீவு, இந்த தீவிலும் பார்க்க யாழ்ப்பாணத்தில் அதிசய பறவைகள் கூடுதலாக இருக்கின்றன. கூடுதலாக இருக்கின்றன என்று சொன்ன என்ன விஷயம், தீவை விடவும் இந்த தீவினை விடவும், இது தீவ கட்பம் தானே, இது பெரிய நிலப்பரப்பு. இங்க வந்து என்ன, அதிசய பறவைகள் கூடுதலாக இருக்குன்னு சொல்ல வராங்க. அப்ப கூடுதலாக இருக்குன்னு சொன்ன என்ன விஷயம், இதுக்கு இங்க பறக்கிறது சொல்ல வராங்க. பறவை இனம் பெரிய நிலப்பிலிருந்து தீவுகளுக்கு பறக்குது. அப்ப பெரிய நிலப்பரப்பு தீவுக்கு பறந்துச்சுன்னு சொன்னா பறவைகள் பறக்குது. அப்ப பறக்குறதுன்னு சொன்னா எங்க பறவை கூடுதலா இருக்கும், பொதுவாக பெரிய நிலப்பரப்பு தீவுக்கு பறவைகள் பறக்குது. அப்ப எங்க பறவைகள் பொதுவாக கூடுதலா இருக்கலாம், தீவுலாம் கூடுதலா இருக்கும் பறவைகள். ஏன்னா பெரிய பரப்புல இருந்து சின்னதுக்கு தீவுக்கு பறக்குது. அப்ப ஊர்காவல்துறையிலேயா யாழ்ப்பாணத்திலேயே பறவை கூடுதலா இருக்கணும் உண்மைக்கும். இந்த யாழ்ப்பாணத்துலாம் அத எங்க ஊர்காவல்துறையெல்லாம் கூடுதலா இருக்கணும். ஆனா இங்க இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்லியிருக்காங்க, ஊர்காவத்தீவிலும் பார்க்க யாழ்ப்பாணத்தில் அதிசய பறவைகள் கூடுதலாக இருக்கின்றன. இப்படி தந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் உடைக்கலாமா இல்லையா,
மிக பழங்குண்ட செய்யணும். ஓகே, இதை வைப்போம், இதை கொஞ்சம் பெண்டிங்ல வைப்போம், மத்தையும் பார்ப்போம், எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவோம் முடிவுக்கு. ஓகே, இது வரலாம், இது வர சான்ஸ் இருக்கு என்று சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் பிளே ஆக்கலாம் இது. ஓகே, இந்தியாவிலும் பார்க்க இலங்கையில் அதிசய பறவைகள் கூடுதலாக இருக்கின்றன. முதல் சொன்ன விஷயம் அதே மாதிரி விஷயம் தான் இங்கேயும். என்ன இங்க மாறி சொல்லிட்டாங்க, என்ன இந்தியாவிலும் பார்க்க இலங்கையில் அதிசய பறவைகள் கூடுதலாக இருக்காங்க, அதாவது தீவுக்கு பறக்கிறதால தீவுல தான் கூடுதலாக இருக்கும், இலங்கை ஒரு தீவு, அப்ப இந்தியாவோட இலங்கையில கூடுதலாக இருக்குன்னு சொல்றாங்க. முதலாவது அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒத்து போற மாதிரி இருக்கு, ஒத்து போற மாதிரி வரக்கூடாது, அதுக்கு முரணா தான் வரணும் இது. ஏ அப்பா பழங்குன்று செய்யலாம், இதுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடாது, இது சப்போர்ட்டா இருந்தா அதை பழங்குன்று செய்யலாம் அந்த கூற்று. அப்ப இது சப்போர்ட்டா இருக்கு, அப்ப இது வராது ஆன்சர். அடுத்தது, அதிசய பறவைகள் யாழ்ப்பாணத்திலிருந்து ஊர்காவல்துறை தீவுக்கு பறக்க காணப்படுகின்றன. அது தானே சொல்லியிருக்காங்க, பெரிய நிலப்பிழப்புன்னு தீவுக்கு பறக்குது. அப்ப இதுவே மடிக்கல, ஏன்னா இதுக்கு சப்போர்ட் அறிக்கை, இந்த கூற்றுக்கு இது சப்போர்ட் அறிக்கை, சப்போர்ட் எடுக்க கூடாது நம்ம. ஓகே, அடுத்து வந்து பாருங்க, அதிசய பறவைகள் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு பறக்க காணப்படுகின்றன, மாறி தந்திருக்காங்க இப்ப. ஓகே, அப்ப நல்லா பாத்துக்கொள்ளுங்க, என்ன அதிசய பறவைகள், என்ன இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு, இந்தியா வந்து பெரிய தீவு, பெரிய நிலப்பரப்பு, இலங்கை தீவு, இப்ப தீவிலிருந்து பெரிய நிலப்பரப்புக்கு பறக்க காணப்படுகின்றன என்று சொல்றது, இதுக்கு எதிராக தானே இருக்கு. இதை பழங்குண்டு செய்யலாம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போட்டோம்னு சொன்னா இதை பழங்குண்டு செய்யலாம். ஆனா முதலாவது ஒன்று இருக்கு, அதையும் பார்ப்போம். இருங்க, அதிசய பறவைகள் நீருக்கு மேலாக பறக்க மாட்டா. ஓகே, அப்ப இந்த கேள்வி நான் ரெண்டு வகையில நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. மாடல் கிளாஸ், நான் மாடல் பேப்பர் கிளாஸ் செய்யும், இப்படியான கேள்வியே செய்யும், டிஃப்ரெண்டான கேள்வி. அப்ப இன்னும் ஐடியா வரும் உங்களுக்கு. இதை வந்து பார்த்துக்கொள்ளுங்க, என்ன விஷயம்னு சொன்னா, இங்க உண்மையா இருக்கிறத நம்ம என்ன செய்யணும், உண்மையா இருக்கிறத இங்க பொய்யாக்கையா சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, பழங்குண்ட செய்யணும் அல்லது நலிவடைய செய்யணும். 2016 ஆண்டு பேப்பர்ல பார்த்தா நலிவடைய செய்யறேன்னு சொல்லி, இதே விஷயம் தான். அப்ப இங்க உண்மையை நம்ம இங்க பொய்யாக்க கூடாது. நீருக்கு மேலால பறக்க மாட்டான்னு சொன்னா இந்த கூட்டு என்ன, பொய்யாயிரும். தீவு அப்படி வளைச்சி நாலு பக்கம் கடல் பரப்பால சூழப்பட்டதா தீவு, அப்ப நீருக்கு மேல பறந்தே ஆகணும். அப்ப நீருக்கு மேலால பறக்க மாட்டான்னு சொன்னா முதலாவது சொன்ன இந்த கூட்டை வந்து பொய்யாக்கிரும். நமக்கு இந்த உண்மையை பொய்யாக்க கூடாது, அதை வீக்காக்கணும். இந்த வீக்காக்குற வேறு, பொய்யாக்குற வேறு. அப்ப நிறைய பேர் இதை கொடுத்தா சரியானே, இது வந்து பொய்யாக்கிருந்தானே சோசிப்பீங்க, இதை கொடுக்க கூடாது, இது பொய்யாக்கிரும். அந்த கூற்று, இந்த கூற்றை நம்ம பொய்யாக்க கூடாது, அதை வந்து எப்படி செய்யணும், பழங்குண்டு செய்யணும். முப்ப பாப்போம், முதலாவதா நாலாவதாண்டு பாப்போம், இது ரெண்டுக்குள்ளே ஆன்சர் இருக்கு, இதண்டு பாப்போம். ஓகே, ஃபோர்த் அண்டு பெரும்பாலும் சொல்றீங்க. ஓகே பாருங்க, ஊர்காவத்துறையிலும் பார்க்க யாழ்ப்பாணத்தில் அதிசய பறவைகள் கூடுதலா இருக்குன்னு சொன்ன, இது முரணான கூற்று தான். பறவைகள் கூடுதலா இருக்கின்றன குறைவா இருக்கின்றன நம்ம டிசைட் பண்ணல, அது இங்கே ஜஸ்ட் பறக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. பறவைகள் பறந்தா சம்டைம் அங்க கூட இருக்கும் சொல்லிடுமா, இல்ல ஜஸ்ட் பறக்குது அவ்வளவுதான், கூடுதலா இருக்க குறைவா இருக்குன்னு டிசைட் பண்ண இயலாது. நான் ஏன் ஆரம்பத்துல சொன்னேன், நீங்க இப்படித்தான் யோசிப்பீங்க, நான் உங்களோட வழிக்குள்ளால தான் வந்து நான் இப்ப இப்படி எல்லாம் யோசிப்பீங்க. கூடுதல் குறைவு கொண்ட விஷயம் நமக்கு தேவையில்லை, அப்ப இதை நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. நீங்க எல்லாம் பெரும்பாலானவங்க இப்ப ஆன்சரை பிடிச்சிட்டீங்க, ஆன்சர் வந்து என்ன, நாலாவது ஆன்சர். ஓகே, நிறைய கேள்வி இருக்கு, நிச்சயமாக உண்மையா இருப்பது, நிச்சயமாக பொய்யா இருப்பது, பலவீனம் குன்றியது, பலவீனம் கூடியது, கிட்டத்தட்ட உண்மையாக இருப்பது, இப்படி நிறைய டைப்பான கேள்விகள் இருக்கு. எல்லாம் நம்ம பேப்பர் கிளாஸ்ல பாக்கலாது, அந்த மாடல் கிளாஸ்ல வரையா பார்ப்போம், பேப்பர் கிளாஸ் நாங்க பார்ப்போம், பிரச்சனை இல்லை, அதுல ஜாயின் ஆகணும் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபோர்த் ஆன்சர் தான் வரும். ஓகே, இப்ப எல்லாருக்கும் ஐடியா விளங்கிருக்கு, இதுதான் விஷயம். இதை வந்து பாருங்க, எண்ணக்கரு ரீதியில் வேறுபட்ட தொடர்னை தெரிந்தெடுக்க, கன்செப்ட் ரீதியாக என்ன டிஃப்ரெண்ட், இதுல வேறுபட்ட தொடர் இது கன்செப்ட் ரீதியா பாருங்க. யாராச்சும் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம், என்ன வருமானு சொல்லி, எத்தனை ஆன்சர் வரும், கன்செப்ட் ரீதியா எது வந்து பிழை இதுல. செகண்ட் ஒன் இல்லங்களே, ஃபோர்த் சொல்றீங்க, செகண்ட் ஒன். ஓகே, நீங்க செகண்ட் சொல்றீங்க, இன்னொரு ஆள் ஃபோர்த் சொல்றீங்க. ஓகே, பாப்போம் எப்படினு சொல்லி நல்லா பாத்து கொள்ளுங்க. ஓகே, நிறைய பேர் ஃபோர்த் சொல்றீங்க, ஃபோர்த்தும் செகண்ட் சொல்றீங்க, நல்லா பாத்து கொள்ளுங்க. ஆசியா, இலங்கை, மேல் மாகாணம், கொழும்பு, எல்லாம் உங்களுக்கு தெரியும். என்ன சும்மா ஒரு வட்டம் ஒன்று போட்டு காட்டான் பாத்து கொள்ளுங்க, இது ஆசியா, ஆசியாக்குள்ள இலங்கை, ஆசியாக்குள்ள என்ன இலங்கை வரும், இலங்கைக்குள்ள மேல் மாகாணம் வரும்,
மேல் மாநிலத்துக்குள்ள கொழும்பு. அப்போ ஒண்டுக்குள்ள ஒன்று வாரத்தோட பறிக்குது. ஓகே சரி, ரெண்டாவது பார்ப்போம். புரோத்தன் கரு அணு சடப்பொருள்னு இருக்கி, பின்னுக்கு இருந்து பார்க்கலாம். நீங்க இப்படித்தான் பார்க்கணும் விஷயம் இல்லை, எப்படியும் பார்க்கலாம், பின்னுக்கு இருந்து பார்ப்போம். பொதுவாக சடப்பொருள் தெரியும் உங்களுக்கு. சடப்பொருள் சொன்னா நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே சடப்பொருள் தான். ஏன், நம்மளுக்கு நம்ம மனுஷன் கூட ஒரு சடப்பொருள் தான். சடப்பொருள், சடப்பொருள் எப்படி, அணுக்கள் அலாக்கப்பட்டிருக்கும். அணுக்கள், அணுக்கள் தான் அணுக்களாக்கப்படுகிறோம். அணுவுக்குள்ள ஒரு பகுதி இருக்கும், அணு கருவு என்ற ஒரு பகுதி இருக்கும். அணுக்கு ஒரு கருவு இருக்கும். இந்த கருவுக்குள்ள புரோத்தன் இலத்திரன் நியூத்திரன் எல்லாம் இருக்கு. கருவுக்குள்ளதான் இந்த புரோத்தன் வர போகுது. இதுவும் அதே தொடர்பு தான், பின்னிக்கு இருந்து பார்க்கலாம். இதுவும் அதே தொடர்பு தான். அப்ப என்ன, முதலாவது எண்ணெய் கருது ரீதியா ஓகே, எண்ணெய் கருதியா வேறுபட்ட தேவை, இரண்டு ஒத்து போதும். சேம் எண்ணெய் கரு தான், கிட்டத்தட்ட எண்ணெய் கரு உண்டு, ஒன்றுக்குள்ள ஒன்று வார தொடர்பு. ஓகே, சமுத்திரம் அதாவது நீரூற்று, நீரோடை, ஆறு, சமுத்திரம். நீரூற்றுக்குள்ளே எல்லாமே வந்துடும். பொதுவாக நீரூற்று என்று சொன்னாலே நீரூற்று ஒன்று இருக்கு. இந்த நீரூற்று பெரிய வட்டம் அடுத்தமுண்டா, இதுக்குள்ளே என்ன வரப்போகுது, சமுத்திரம் வரும், ஆறு வரும், நீரோடை என்று வரும். நீரோடை என்று சொன்னால் என்ன, ஓடை நீர். அதாவது நீங்கள் வயல் தெரியும், வெள்ளாமை வயலுக்கு நீர் எப்படி பாய்ச்சுவாங்க, ஓடை நீரில் போகும், நீரோடை என்று சொல்லுவோம். அதைத்தான் வாய்க்காலில் வாய்க்கால் வெட்டி இருப்பாங்க, வாய்க்காலுக்குள்ளால தண்ணி ஓடும், அதுதான் இந்த நீரோடை. அப்போ இப்படித்தான் வரப்போ இங்கே தொடர்பு. மூணாவதுக்கு பாருங்க, இப்படி தான் தொடர்பு வருது. அப்போ இது டிஃப்ரெண்ட், மூணாவது டிஃப்ரெண்ட். சரி, நாலாவது பார்ப்போமே, ஊடகம். ஓகே, மீடியா. ஓகே, இது வந்து முதலாவது, ரெண்டாவது, ஒன்று ரெண்டு சேர்ந்தான், இது மூணாவதுக்கு. ஓகே, நாலாவதுக்கு வந்து பாருங்க என்ன விஷயம், ஊடகம், மீடியா. ஊடகத்துக்குள்ளதான் இந்த செய்தித்தாள் இருக்கும், நியூஸ் பேப்பர் இருக்கும். ஊடகம், செய்தித்தாள். ஓகே, அனுபந்தம் சொல்ல என்ன விஷயம், அனுபந்தம் யாராச்சும் தெரிஞ்சவங்க, அனுபந்தம் சொன்ன என்ன, அனுபந்தம் சொன்னா ஒரு பகுதி. அதாவது அனுபந்தம் நமக்கு தெரிஞ்சாலும் உண்டா தெரியலாட்டி உண்டுதான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆன்சர் வந்து மூணாவது தான், உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள வரும்னு சொல்லி. சில வார்த்தைகள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இந்த அனுபந்தம் என்ன தெரியா, தெரியாம இருந்தா கூட இந்த கேள்வி செய்யலாண்டு இருக்கா, செய்யலாம். எப்படி, இப்படித்தான் நம்ம தொடர்பு எடுக்க போறோம். பாருங்க, நம்ம ஊடகத்துக்குள்ள செய்தித்தாள் வரும், செய்தித்தாளுக்குள்ள இந்த திரைப்பட பக்கம் எப்படியும் கட்டாயம் வரும் தானே, இந்த அனுபந்தத்துக்குள்ள திரைப்பட பக்கம் வரும். ஓகே, விஷயம் முடியுது, இதுதான் விஷயம். ஓகே, ஐந்தாவது வந்து பாருங்க, ஐந்தாவது என்ன விஷயம். ஓகே, ஐந்தாவது நான் ரோ பண்ணி காட்டுறேன் பாருங்க. காடு, காடு ஒரு பெரிய வட்டம். இந்த காட்டுக்குள்ள மரம் காணப்படும், மரத்துல பழம், பழம் இல்ல வித்து. ஓகே, ஒன்றுக்குள்ள ஒன்று இருக்கிற தொடர்பு. அப்ப எல்லாமே இது நம்ம பார்த்த விளவும் சேம், வித்தியாசம் வந்து மூணாவது தான். மூணாவது யாருமே ஆன்சர் பண்ணல பாருங்க. எண்ணெய் கரு ரீதியில வேறுபட்டது இந்த மூணாவது தான். நல்லா கவனமா பார்த்துக்கணும், தொடர்பு நான் கீறி காட்டியிருக்கேன், இதுதான் தொடர்பு. ஹலோ எவ்ரிவன், இதுவரைக்கும் எமது பெற்றுகிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.